வணக்கம் ஜெயஹிந்த். தாமரை டிவி நேயர்களுக்கு என்னோடய 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான உயிர்கள், ஆயிரக்கணக்கான தியாகங்கள் இத்தனையும் தாண்டி நம்ம பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணிக்காக்க வேண்டியது நம்மளோட ஒரு ஒரு குடிமகனுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை காக்க வேண்டிய கடமை நிச்சயமாக நமக்கு இருக்குது. அதை நம்ம எல்லோரும் ஒரு தனிநபராக இருந்து பண்ணுவோம். கேள்விக்கு போகலாம். ஆப்கானிஸ்தானின் நிலவரம் குறித்த உங்களது பார்வை. ஆப்கான், இப்போ நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாருக்குமே தெரியும், தாலிபான் கிட்ட ஆப்கான் அரசாங்கம் அஃபிஷியலாக சரண்டர் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே சண்டை அப்படின்றது கிடையாது. ஒரு கிளியர் கட்டாக இது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி டைமில் இந்த சண்டையை வந்து ஓரளவுக்கு போய் ஒரு இடத்துல முடியும், ஏதாவது ஒரு தருணத்தில் முடிஞ்சு சரண்டர் ஆவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது, இப்போது அந்த சண்டையை இல்லாமல் காபூல் கிட்ட இவங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட இவங்க காபூல் நகரத்தை உள்ளே போகும்போதே இவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. ஒரு வகையில் பார்த்தா நல்லது, இது நிறைய உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த சரண்டரான ஆப்கான் இராணுவ வீரர்கள் அப்புறம் இந்த தாலிபானுக்கு எதிராக செயல்பட்ட, அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆப்கானிய மக்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எந்த மாதிரி இப்போ தாலிபான் நடத்த போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டு வகையான வாய்ப்புகள் இருக்குது. 2000 இருந்த மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இல்லை அவங்கள வந்து பிணை கைதிகளாக எடுத்து அந்த சரண்டரில் கொண்டு போய் அவங்களோட ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து தாலிபான்கள் தங்கள் பக்கம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். என்ன சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை மதவாத இயக்கம் தாலிபான்கள் அப்படின்றது, அவங்க சொல்கிற சித்தாந்தம் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எந்தளவுக்கு இதில் அவங்க ட்ரஸ்டபுளாக இருப்பாங்கன்றதை பார்க்கணும். பட் அவங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக 1998-99 இருந்த தாலிபான்கள் இவங்க கிடையாது. நிறையா அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ் நாலேஜும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க மேலே இருக்கிற அந்த இமேஜ் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு வாய்ப்பை எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதில் உலக நாடுகளோட மிகப்பெரிய கோரிக்கையான அந்த கூட்டு, ரெண்டு பேரும் சமரசமாக சேர்ந்து ஆப்கான் அரசாங்கமும் தாலிபான்களும் சமரசமாக சேர்ந்து ஒரு அரசை இயக்கணும் அப்படின்றது ஒரு உலக நாடுகளோட ஒரு கோரிக்கையாகவும் ஒரு விருப்பமாகவும் இருந்துச்சு. இப்போ அந்த விருப்பம் வந்து அடியோடு தகர்க்கப்பட்டு விட்டது. இது கிளியர் கட்டாக ஒரு தாலிபான் அரசாங்கம். இந்த தாலிபான் அரசாங்கத்தை தாலிபான்களை இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணது, அங்கீகரித்தது 2 நாடுகள், ஒன்று சைனா, ஒன்று பாகிஸ்தான். ஸோ இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தாலிபான்கள் கூட, பட் நம்ம அங்கீகரிக்கலை. ஒரு 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 சுமூகமான அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்தியாவும் இருந்துச்சு, அமெரிக்காவும் அதே பார்வை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மிச்ச நாடுகளான ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளும் அந்த பார்வை வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக பேச்சுவார்த்தைகள் எப்படி போவோம், நம்மளோட ஒரு 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அந்த சல்வா டேம் சொல்லக்கூடிய, ஃப்ரெண்ட்ஷிப் டேம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்த்தேக்கம் அங்கே இருக்குது. இதோட பாதுகாப்பு இங்கே இருக்கிற இதெல்லாம் கேள்விக்குறி. இப்போத்திக்கு அதுதான் கேள்விக்குறியாக எழுது. இந்திய இறையாண்மைக்கு குறிப்பாக காஷ்மீரில் அதுக்கோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருமா அப்படின்ற கேள்விக்கு இனி வரும் காலங்கள் தான் விடை தரணும். ஆனால் இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். ஒரு நாடு இவ்வளோ தூரம் போனது, வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். கார்கில் வெற்றி குறித்த உங்களது பார்வை. ஒரு 1999 கார்கில் யுத்தம், இன்றைக்கி 2021, இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது நம்மளோட 1971 நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர், அதோட வரலாற்றோட 50 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான தருணம், ஒரு ஒரு இந்தியருக்கும் ஒரு மிக முக்கியமான தருணம். ஸோ நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு ஒரு யுத்தமும் வந்து ஒரு நாட்டோட வரலாற்றை புரட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்கில் யுத்தம் ஒரு கார்கில்ல மட்டும் நடந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் பல இந்தியாவோட வரலாற்றை நிச்சயமாக அதை மாற்றி அமைச்சிருக்குன்னு நம்ம அதாவது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ 99 ஆரம்பித்து 2001 வரைக்கும் நம்ம அந்த பயணத்தை எடுத்தோம் அப்படின்னா, அன்னைக்கு உயிர் நீத்த அந்த மாவீரர்கள், குறிப்பிட்டது தமிழகத்தை சேர்ந்த மேஜர் மாரியப்பன் சரவணன் வீர் சக்கரா அவர்கள், இன்றைக்கி ஒரு படமாக எடுக்கப்பட்ட ஒரு இதிகாசம், ஒரு வரலாறுன்னே சொல்கிறோம், ஒரு ஒரு இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு வரலாறுன்னு நான் சொல்லுவேன், மேஜர் விக்ரம் பத்ரா அவர்கள், பரம்வீர் சக்ரா. ஸோ இந்த மாதிரி வீரர்கள் கொடுத்து, அவங்களோட உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்றினாங்க.
ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு யுத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரணங்கள் இருக்கும். அந்த யுத்தம் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் சரி தோக்கிறதுக்கும் சரி, 71 யுத்தத்தை நம்ம ஜெயிச்சதுக்கு இராணுவ தளபதியான அன்னைக்கு இருந்த ஃபீல்ட் மார்ஷல் மானக்ஷா அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றினார். அதற்கு முன்னாடி நடந்த சண்டைகள் நம்ம ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இராணுவ தளபதிகள் ஒரு குறிப்பிட்ட இதில் இதோட நேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படை விமானப்படை இதில் எல்லாமே ஒரு பாரு. ஆனால் கார்கில் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 1970 to 75 பிறந்த இளைஞர்கள் அன்று இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு 48 இருந்திருக்கணும், நம்ம கூட இருந்திருக்கணும். பட் ஒரு 20 to 25 வயசுக்குள்ளே இருக்கிற இந்திய இளைஞர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இந்த பக்கம் ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்த இளைஞர்கள் தான் இந்த யுத்தத்தை நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதில் இருக்க பீரங்கிகள் நம்ம பார்க்கலாம், அதில் இருக்கிற இராணுவ தளவாடங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வார ஜெயிச்சு கொடுத்தது ஒரு இராணுவ தலைமையோ அதை எல்லாத்த விட தாண்டி அங்கே இருக்கிற அந்த 20-25 வயசில் இருந்த வீரர்கள், அவங்க வீரர்களை சார்ந்து சென்ற அதிகாரிகள் இவங்களோட ஒரு இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த சுதந்திர காற்றை நமக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக ஒரு இந்த வருஷத்தில் வருஷம் அந்த ஒரு நினைவு நாளை வந்து நம்ம கொண்டாடணும். என்னோட ஒரு கோரிக்கை, என்னோடய வாழ்நாளில் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஒரு கார்கில் போர் நினைவகம் வரணும். அங்கே அந்த மாநிலத்தை சேர்ந்த உயிர் நீத்த வீரர்களுக்கு நம்ம ஒரு சல்யூட்டாக கொடுத்தே ஆகக்கூடிய அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது, பொறுப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போது கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடுற அன்றைக்கி பரவலான நான் அரசியலில் பார்த்துருந்தேன், பிஜேபி காங்கிரஸ் இந்த ரெண்டு தேசிய கட்சிகளை தவிர எந்த ஒரு மாநில கட்சிகளும் தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்த ஒரு மாநில கட்சிகளும் ஒரு சின்ன ட்வீட் கூட போடலை. ஒரு அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் இருக்கிற அரசாங்கமும் சரி, ஒரு கட்சி அப்படின்னு பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே ஒரு சின்ன ட்வீட் கூட போடல. இது வந்து அவங்களுக்கு நம்ம செய்கிற அவமரியாதை. அவர்கள் போர் அப்படின்னு நம்ம போகும்போது போருக்கு வந்து இதுதான் நம்ம கொண்டு போகணுமேன்னு பார்த்தமே ஒழிய, அதாவது அவங்க வந்து தன்னோட மாநில நலன் இருந்த விட நாட்டோட நலன் தான் அவங்க பார்த்தாங்க. நாட்டோட நலனுக்கு இந்த தங்களோட உயிரை துச்சமாக மதித்து அன்றைக்கி அந்த யுத்தத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு நம்ம மறக்கிறது நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு அண்டை மாநிலங்கள் எடுத்துங்க, இதே திராவிட நாடு, அந்த திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய திராவிடத்துக்கு உள்ளே வர அந்த அண்டை மாநிலங்கள் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஈவன் கேரளா, எல்லாருமே அந்த நாளை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க. குறிப்பாக நான் ஒரு தெலுங்கானாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. தெலுங்கானாவோட காவல்துறை கமிஷனர், ஹைதராபாத் சிட்டி கமிஷனர் அவர்கள் அன்றைக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அங்கே தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த அங்கே உயிர்நீத்த கார்கில் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தி அதை ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கலை. ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவ வீரனுக்கு நீங்கள் ஒரு சால்வையோ இல்லை ஒரு இதுவோ இல்லை ஒரு நினைவு பரிசோலாம் வந்து தேவை கிடையாது, பணம் இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷன் நாடு நம்ம கூட நிற்குதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி நிக்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடக்கூடாதுன்றது தான் என்னோட கவலை. தேச பிரிவினை பற்றி பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவிட்டது குறித்த உங்களது பார்வை. நிச்சயமா 15 நம்ம ஒரு சுதந்திர தினமாக கொண்டாடினாலும், பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்தனால கொண்டாடினாலும், அந்த பிரிவினை, அந்த நாட்டோட பிரிவினை இன்று இருக்க இளைஞர்களுக்கு அந்த வரலாறு கொஞ்சம் கம்மியாக தெரியும், இல்லை மறந்துருப்பாங்க. அந்த ரீகலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு நாட்டை ஒரு மதத்தை பேஸ் பண்ணி, ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி ஒரு நாட்டை துண்டாடும்போது எந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு ஒரு அந்த பின்னடைவை ஏற்படுத்துன்றதுக்கான மிக ஒரு அருமையான உதாரணம் வந்து இந்தியா பாகிஸ்தான். அந்த மத ரீதியில் பிரித்து அன்றைக்கி எடுத்துகிட்டு போன அந்த பார்ட்டிஷனில் பாகிஸ்தான்லேருந்து எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர் உயிரிழந்திருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் அந்த ட்ரெயினில் வந்தவங்க இன்றைக்கும் வந்து இந்தியா முழுக்க அவங்க செட்டிலாக இருக்காங்க. அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்காங்க. என்னோடய மிக நெருங்கிய நண்பர், எனக்கு இராணுவத்தில் கூட இருந்த ஒருத்தர், அவரோட அப்பா வந்து லாகூரில் வந்து ஒரு மிகப்பெரிய வக்கீலாக வாழ்ந்தவர். அந்த காலத்துலேயே நிறையா சொத்தெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அம்மா இன்றைக்கும் பேசும்போது, ஒரு 2 வருஷம் முன்னாடி ராமேஸ்வரம் போகிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க, இன்றைக்கும் அவங்க சொல்லுவாங்க, அன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டுட்டு என் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு நாங்கள் ஓடி வந்தோம், அங்கேருந்து நாங்கள் இது பண்ணிட்டு வந்தோம், அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்கே வந்தோம். ஒரு ட்ரெயினை அதில் வந்து எங்கேயாவது இடம் கிடைக்குமா உள்ளே பார்த்துட்டு எப்படியோ தொங்கிட்டாது போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்தாங்க இங்கே. இந்த மாதிரி பல ஒரு இது இருக்குது. ஸோ இந்த வெற்றி வர நாளை நம்ம கொண்டாடும் போது அதற்கு ஒரு நாள் முன்னாடி நடந்த அந்த காலங்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைன்னு நான் சொல்லுவேன்,
அந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டு பார்க்க முடியாது. இதை பிரதமர் அவர்கள் நினைவூட்டுறதுக்கான காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இனி இந்நாடு நம் தாய் நாடு மொழி இனம் இதை பேஸ் பண்ணி டிவைட் ஆகக்கூடாது. இதை பேஸ் இதில் நம்ம வந்து இன்னொரு முறை நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை. அதனால் அங்கே இன்றைக்கி அந்த ஹாரர் ஸ்டோரின்றது இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட வரலாற்று பிரிவுகளை இதற்கு மேல் நம்ம இழைக்கக்கூடாதுன்றது தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கிளியராக நமக்கு சொல்லியிருக்காரு. சீனா மற்றும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுப்பதின் சாத்தியக்கூறுகள் பற்றிய உங்களது பார்வை. மீட்டெடுக்கக்கூடிய அந்த மன உறுதி, மீட்டெடுக்கக்கூடிய அந்த விருப்பம் ரெண்டுமே வந்து இன்றைக்கி இருக்க அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆர்டிகல் 370 அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் நடந்தபோது ஒரு இடத்துல எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, காங்கிரஸ் அவரை வந்து கேட்குறாரு, நீங்கள் இது இந்த காஷ்மீர்னு சொல்லும்போது பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் சேர்த்து சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னார், இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்றைக்காக இருந்தால் அதை மீட்டெடுப்போன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது ஒரு ஒரு சொன்ன ஒரு மனிதர் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் ஒரு இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர், இதான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தில் நம்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை சொல்கிற இடம் வந்து பாராளுமன்றம், நம்ம நாட்டோட அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரோட டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோயில் நடுவில் நின்று அந்த வெளில இருந்து அவர் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது இருக்குது. ஆனால் இந்த சோஷியல் மீடியா அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஓவராக எக்ஸைட் ஆவாங்க. இதை இந்த டைம் தேதியில் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா உங்களோட யுத்தத்துக்குமே யுத்தம் வேறு போர் வேறு, எல்லா யுத்தத்துக்குமே இராணுவம் தேவைப்படாது. சில விஷயங்களை வந்து ராஜதந்திரமாக நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுவும் நடக்கும். இதற்கான சரியான தருணம் வரும்போது, அந்த தருணம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளோட எதிரி வீக்காக இருக்கணும். அந்த எதிரி வீக்காக கூடக்கூடிய பல விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளையும் வீக் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து வலிமையை குறைக்கிறதுக்கான வலையும் நடந்துகிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயம் அதை நம்ம செய்யணும். எழுதி வச்சுக்கோங்க. 71 இந்தியா பங்களாதேஷ் நம்ம பங்களாதேஷை பிரித்து ஒரு தனிநாடாக கொடுக்கும்போது அன்னைக்கு உலக அமைப்பாக இருந்த சிஏஏ கூட இந்த விஷயம் தெரியாது. உலகத்தையே அன்றைக்கி தான் கட்டுக்குள்ள வச்சுருந்த எந்த நாட்டோட உலக அமைப்புக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை, இந்தியா போய் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ துல்லியமாக செய்யப்பட்ட விஷயம் அன்றைக்கி இருந்த அரசியல் தலைமை இந்திரா காந்தி அவர்களால், அன்றைக்கி இருந்த இராணுவ தலைமை ஃபீல்ட் மார்ஷல் மானக்ஷா அவர்களால், அன்றைக்கி இருந்த உலக அமைப்போட தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நம்ம ஓப்பன் டிஸ்கஷனில் வந்து இந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம பிடிச்சிருவோமா, 2024 பிடிச்சிருவோமா அப்படின்ற கேள்வி வந்து அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனுமானம் வந்து சரியாக இருக்காது. இதற்கு உண்டான நடவடிக்கை நிச்சயமாக இன்றைக்கி நேற்று இல்லை, இதோட பிளான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அதுக்கு உண்டான தருணம் வரும்போது 71 நம்ம என்ன பார்த்தோமோ அது ஒரு இராணுவ நடவடிக்கையாக போய் நம்ம அதை பிடிச்சோம். இதை எப்படி பிடிக்கணுன்றத வரும் காலங்கள் நிச்சயம் பதில் சொல்லும். ஆனால் நிச்சயமாக இந்த அஜெண்டா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. பிரதமரின் சுதந்திர தின உரையில் சீனா மற்றும் பாகிஸ்தானை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியது குறித்த உங்களது பார்வை. ரெண்டு வார்த்தை அவர் சொன்னார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷனிசம், இன்னொன்று டெரரிசம். எக்ஸ்பான்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறது இந்த சீனா தங்களோட ஒரு காலத்தில் இருந்த ஒரு காலத்தில் இந்த மெடிவியல் இல்லை சிங் டைனாஸ்டின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உலகத்தோட சரி பாதி அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட உண்மையான சைனா அப்படின்ற ஒரு இதில் அந்த எக்ஸ்பென்ஷன் வர வர எங்களுக்கு வாய்ப்பு வர வர நாங்கள் பெருசாகிக்கிட்டே போவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் சீனா இருக்குது. அதே மனநிலையில் நம்ம இந்தியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சந்திரகுப்த மௌரியரோட காலத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம், இல்லை ராஜராஜ சோழன் அவரோட காலத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, கம்போடியா வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்கணும், பர்மா இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்கணும், மலேசியா இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்கணும், இந்தோனேஷியா இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்கணும், ஸ்ரீலங்கா இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இது வேறு. இன்றைக்கி நிதர்சனமாக இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எந்தெந்த நாடு எப்படி இப்படி இருக்குன்றது அவங்களோட இறையாண்மையை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்காங்க. இப்போ நேபாள் ஒரு சின்ன நாடு, அந்த நாடை நம்ம உரிமை கொண்டாட முடியும். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, அதோட ஒரு குட்டி நாடு பூட்டான். ஆனால் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பண்ணலை. சில எல்லை தகராறுகள் இருக்க தான் செய்யும், அது வந்து சகஜமான விஷயம். ஸோ அவர் எக்ஸ்பான்ஷனிசம் அப்படின்னு எக்ஸ்பான்ஷனிஸ்ட்னு சொல்கிறது அவர் கிளியராக அவர் சொல்கிறார், சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாட்டு மக்களுக்கு இது ஒரு கிளியர் மெசேஜாக அவர் கொடுக்குறாரு. அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் எக்ஸ்பான்ஷனிஸ்டான சீனா, இன்னொரு பக்கம் டெரரிஸ்ட் இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவித்து இந்த பயங்கரவாதத்தினாலே இது வரைக்கும் பிளப்பு நடத்தி கொண்டுகிட்டு இருக்கிற பாகிஸ்தான். இந்த ரெண்டு எதிரிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற நம்ம மக்கள் 130 கோடி பேரும் பல விஷயங்கள் இருக்கலாம், நாம் வந்து பிரதமரை எதிர்க்கலாம், சில பேர் ஆதரிப்பாங்க, சில பேர் கரிச்சு கொட்டுவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நான் நிறையா விஷயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம், நான் ஒரு அரசியல் தலைமையை எதிர்க்கிறது வேறு, ஒரு அரசியல் சார்புன்றது வேறு, நாடு நாட்டோட சார்புன்றது வேறு.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ரெண்டு சவால்கள் நம்மளுக்கு வரும்போது, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா வரும்போது, 130 கோடி பேரும் ஒரு குரலில் பேசுவது மிக மிக அவசியமாக வேண்டியது. உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்போ வேணால் வச்சுக்கலாம். நாடு இது வந்து ஒரு சகோதர சண்டை, ஒரு பங்காளி சண்டை நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அந்த யூனிட்டி வரணும், அந்த ஒருமை வரணும் அப்படின்றதுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா யோசிக்கும்போது தான் பல விஷயங்கள் இதில் வந்து புலப்படும். இப்போது கார்கில் அப்போ எடுத்திங்கன்னா, அன்றைக்கு ஒரு காபந்த அரசாங்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காபந்த அரசாங்கத்துக்கு தலைமையேற்று நீ நடத்திட்டு இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா மேலே ஒரு எதிரி ஒரு போரை திணிக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு சில கம்யூனிஸ்ட்கள் தவிர அனைத்து கட்சிகளும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து, அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து கூட நின்று அந்த போரை வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுத்துருவோம். அந்த போர் முடிவும் தருவாயில் திரும்பவும் அரசியல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் வந்து அரசியல். அது சில பேர் வேறு மாதிரி பேசினாங்க, அதெல்லாம் வச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், ஒரு அரசியல் தலைவரை எதிர்க்கிறோன்ற போர்வையில் நீங்கள் வந்து நாட்டை எதிர்க்கிறதுன்றது ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து இதோட அணை கட்டணும் அப்படின்றத பார்க்குறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு நடுவில் ஒரு யூனிட்டி வரணும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி வரணும். ஸோ பெரும்பான்மையான மக்கள் அந்த கோட்பாட்டில் நாட்டுக்காக அப்படின்ற ஒரு உயிர் வாழ்ந்தாலும், இன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு 75 வருஷம் கழித்து இது ஒரு முக்கியமான தருணம்ன்றதை அவர் உணர்த்துறாரு. உணர்த்திட்டு அது அப்படியே அதோட முடிவுரையை நீங்கள் கேட்டிங்கும்போது, 1947 ஆரம்பித்து இன்னைக்கு 75 வருஷம் இருக்குது. 2047 இன்னும் 25 வருஷத்துக்கு இந்தியா என்ன மாதிரி ஒரு பயணத்தில் தொடரணும், எந்த மாதிரி ஒரு பயணத்தில் போகும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த விஷனையும் அந்த தொலைதூர பார்வையும் அவர் கிளியராக செட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இந்தியரும் நம்ம இன்றைக்கி ஒருவன உணர வேண்டிய விஷயம், இரண்டு முக்கிய எதிரிகள், ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இவங்களோட அச்சுறுத்தல் நமக்கு பல விதங்களில் வரும்ன்றது இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை, தமிழக பட்ஜெட், தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது, இது பற்றிய உங்களது பார்வை. 100 நாள் அப்படின்றது ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். இந்த அரசாங்கம் வரும்போது கோவிட் பீக்கில் இருந்துச்சு, ரெண்டாவது வேவ் வந்து அவங்க பீக்கில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல என்னதான் நம்ம பல கமெண்ட்ஸ் நம்ம சொன்னாலும், ஒரு அரசாங்கத்தை அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த 1 மாதம் 3 மாதம்ன்றது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க வந்து அவங்க துறை அதிகாரிகளை போடுவாங்க, அந்த அரசாங்க இயந்திரம்ன்றது அவங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த டிசைர்டு அவுட்புட் கிடைக்கும், அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த கோவிட் விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மூவாக தான் நான் பார்த்தேன். உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் அவர்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க எடுத்தாங்க. இந்த ஹெல்த் செக்ரட்டரியை வந்து அவங்க மாற்றலை, ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து மாற்றலை, அவரையும் வச்சு கண்டினியூ பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து எப்படியா செயல் த்ரூ பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. அவங்க அதிமுகச்சில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சோ அதே தான் இவங்களும் எடுத்தாங்க. அதே லாக்டவுன், அதே மாதிரி இது தான் இங்கேயும் நடந்துச்சு. பட் இந்த 2வது அலையோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஒரு பக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்தா அது அந்த போன அரசாங்கத்தோட கண்டினியூஷன் தான் நான் பார்க்குறேன். 100 நாளில் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த அரசாங்கம் ஒரு நேற்று நடந்துகிட்டு இருந்த விஷயத்தை நீங்கள் 100 நாளில் சடனாக நீங்கள் எதுவும் மாற்றிட முடியாது. உதாரணத்துக்கு சில இடத்துல மாற்றிருக்காங்க. இப்போ கோயில் நிலங்கள் மீட்டெடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சில பாசிட்டிவான சயின்ஸை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க எக்கனாமி பற்றி அவங்க நிறையா பேசினாங்க. ஸோ எக்கனாமி பற்றி பேசும்போது இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பேப்பர் வருது. ஒயிட் பேப்பர்ன்றது வெள்ளை அறிக்கைன்றது என்ன இருக்கிறத டீக்ளாசிஃபை பண்ணி நான் ஓப்பன் புக்காக காமிக்கிறேன். என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்கு, என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்றதை நம்ம காமிக்கிறோம். காமிக்கும்போது ஒரு உண்மை நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம தேதி கெடுத்தனா ஒரு 5.7 லட்சம் கோடி வந்து நம்ம பேரில், நமக்கு தமிழ்நாட்டுக்கு பேரில் கடன் இருக்குது. ஸோ இந்த கடன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருவாய் நம்ம ஜிஎஸ்டிலாம் வந்த பிறத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஜிஎஸ்டிக்கு 2016 இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி, ஸோ சில இடத்துல வேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கம்மி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த டெலிவிஷன், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் 28% வரைக்கும்லாம் வேட் போயிருக்கு சில டைம். அப்படி ஏதாவது வரி உயர்த்தி ஏதாவது பண்ணி ஒரு இது கொண்டு வருவாங்க, ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது அந்த டைமுக்கு அது வர மாதிரி தெரியுமே ஒழிய, உண்மையாக பார்த்தீங்கன்னா அது லாங் டேர்மில் ஒரு பெரிய எஃபெக்ட் கிடைக்காது. ரெண்டாவது, இன்றைக்கி அந்த வேட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்கும்போது, ரெஜிம்குள்ளே இருக்கும்போது, தமிழக அரசுக்கிட்ட என்னென்ன வருமான வருவாய் சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு நில ரெஜிஸ்ட்ரேஷன், ரேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்.
இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுறோம், அது ஒரு வருவாய் இருக்குது. ரெண்டாவது வேட், வேட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, அந்த வேட்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் மற்றும் லிக்கர், இந்த மூணு விஷயத்தில் மது, இந்த மூணு விஷயத்தில் வேட் இன்றைக்கும் இருக்குது, அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஸோ இதில் கொஞ்சம் ஏற்றலாம் இறக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயம் 3 ரூபா இறக்கியிருக்காங்க, அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். மூணாவது வருவாய் என்ன, அரசு நிறுவனங்கள் ஆவின், உங்களோட டிஎன்இபி, அப்புறம் உங்களோட போக்குவரத்து துறை, இந்த மாதிரி அரசு நடத்துகிற இந்த சுற்றுலா நிறுவனங்கள் எல்லாமே. இப்போது இங்கே தான் பிரச்சனை வருது, அரசோட நிறுவனங்கள் மேக்சிமம் வந்து லாஸில் போயிட்டுருக்கு, குறிப்பாக வந்து போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை இன்றைக்கி இவ்வளோ நஷ்டத்தில் இயங்குதுன்னு ஒரு நிதியமைச்சர் சொல்லும்போது நிச்சயமாக வந்து இது ஒரு கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பண்ண தப்பு அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இது ஒரு 40 வருஷம் வரலாறு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பக்கம் வருமானம், இன்னொரு பக்கம் செலவு. செலவு எங்கே அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் மற்றும் பென்ஷன். அரசு நிறுவனங்கள் நஷ்டத்தில் போயிருக்கு, ஆவின் போன்ற சில நிறுவனங்கள் ப்ராஃபிட்டில் இருக்குது, டாஸ்மாக் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஆவின் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு பக்கம் பால் இன்னொரு பக்கம் மது, இது ரெண்டுமே ப்ராஃபிட்டில் இருக்குது, மிச்ச எல்லா நிறுவனங்களையுமே வந்து லாஸில் போயிட்டுருக்கு. இப்போது நிதியமைச்சர் அவர் பேசும்போது ஒரு நிச்சயமாக ஒரு ரியாலிட்டி, உண்மையாக இன்றைக்கி என்ன நிதர்சனம் என்ன இருக்குன்றதோ அவர் தெளிவாக சொல்கிறார், இது இப்படியே பண்ணிக்கிட்டு போக முடியாதுன்றது நல்ல ஒரு நிதர்சனமான உண்மை. இதே கருத்தை தான் வந்து மத்திய அரசுன்னு சொன்னாங்க, நீங்கள் சப்சிடைஸ் பண்ணுறது எதுக்கு பண்ணுறீங்க, ஒரு விலையை குறைச்சி வைக்கிறீங்க, அது உண்மையான விலை அது கிடையாது, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வைக்கிறீங்க, எது குறைச்சி வைக்கிறீங்க, மக்களால் அந்த விலையில வாங்க முடியாது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்ற. வாழ்வாதாரம்ன்றது என்னது, உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம், இது மூணு தான். இதுக்கு தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த மக்களெல்லாம் மீண்டு அடுத்த அவங்களோட பொருளாதார நிலைமையில் அடுத்த லெவலுக்கு வரும்போது அந்த சப்சிடியை நீங்கள் அடுத்த மக்களுக்கு கொண்டு போயிட்டு இவங்களுக்கு கம்மி பண்ணணும். இப்போ இந்த 2000 ரூபா ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, இந்த 2000 ரூபா ரேஷன் கார்டு கொடுத்தது சென்னையில் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிட்ருக்கிற ஒரு 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 யாரோ ஒரு குறிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓனர் வச்சுருக்கோம், சின்ன வீடு ஒருத்தருக்கு குறைஞ்சது இன்றைக்கி 60 லட்சரூபா 70 லட்சரூபாய் கம்மியாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, அவங்களுக்கும் அந்த 2000 ரூபா போய் சேருது, அவங்களும் போய் அந்த ரேஷன் கார்டில் க்யூ நின்று வாங்கிட்டு வராங்க. இதை தான் ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவங்க எதிர்கட்சியாக இருந்து இருக்கும்போது இதே விஷயத்த அவங்க அடுத்த சைடுலேருந்து பேசினாங்க, அந்த சைடு அந்த டேபிள்லேருந்து பேசினாங்க. இப்போ நம்ம கேட்க இந்த சைடு கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க நீங்கள் பஸ் விலை ஏன் குறைக்கல, பால் விலை ஏன் ஏற்றுறீங்க, பஸ் வேற ஏன் குறைக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ இது சொத்து வரி ஏற்றுனீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அப்போதெல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அந்த எலெக்ஷன் ப்ராமிஸில் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் குறைப்போம், இன்னும் 2000 ரூபா கொடுப்போம், இல்லத்தரசிகளுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்போம். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு டெஃபிஷியட் பட்ஜெட், இது வந்து திமுக ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக அவங்க வராங்கன்றது அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க, எலெக்ஷன் சர்வே எல்லாமே சொல்லிச்சு. அப்போ அந்த கமிட்மெண்ட் பண்ணும்போது அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் சார்பாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தான் இருக்க நிதி நிலைமைன்றதும் அவங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது அவங்க மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்தாங்க ஒரு 2019 வரைக்கும், சாரி 21 வரைக்கும், இந்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும். அப்போ நிதி நிலைமை என்னன்னு அவங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே தெரியும். அப்போ எலெக்ஷன்ல ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு நிதர்சனம் பேசும்போது இதை மக்கள் எதிர்க்கிறாங்க. ஒரு சாமானியனுக்கு இதெல்லாம் புரியாது, நீங்க எனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்க 5 ரூபா பெட்ரோல் குறைப்பேன்னு சொல்றீங்க, இப்ப ஏன் குறைக்க மாட்டீங்க. ஆனா அவர் பொருளாதார பார்வையில், நாட்டோட பார்வையா நீங்க பாத்தீங்க, ஒரு ஸ்டேட் பைனான்ஸ் மினிஸ்டரா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்துக்கள் அத்தனையும் உண்மை. ஆனா இந்த கருத்தை வந்து நீங்க எலெக்ஷன் டைம்ல கொண்டு வந்துருக்கணும். இப்ப எலெக்ஷன் வந்து வேற, நிர்வாகம் அரசாட்சின்றது வேறன்ற வரும்போது அந்த முரணில் இவங்க சிக்கிக்கிட்டாங்கன்றதை நான் பார்க்குறேன். இப்போது வருங்காலங்களில் நிச்சயமாக சொத்து வரியை உயர்த்தி ஆகக்கூடிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்குது. சொத்து வரியை உயர்த்தி ஆகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரப்பதிவையும் அவங்க உயர்த்துவாங்க, வாகனப்பதிவு அதையும் அவங்க உயர்த்துவாங்க. இனி வர காலங்களில் இது நிச்சயமாக நடந்தே ஆகும். இது நடந்தால் தான் இனி, அதாவது நீங்கள் கடனை கட்டுறதுன்றது அடுத்த கேள்வி, முதல்ல நீங்கள் சர்ப்ளஸ் டெஃபிஷியன்ட் பட்ஜெட்லேருந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டுக்கு நீங்கள் வரணும். டெஃபிஷியட் பட்ஜெட்டில் இந்த 54,000 கோடியை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இவங்க க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு வரும்போது தான், அதுக்கப்புறம் தான் அவங்க சர்ப்ளஸ் பட்ஜெட்டை பற்றி பேசி சர்ப்ளஸில் இருக்க பட்ஜெட் எடுத்து அந்த பணத்தை தான் நீங்கள் திரும்பவே கடனை கட்ட முடியும். இந்த நிலைமை வர்றதுக்கு இது நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரகுராம் ராஜன் அவர்களை நிதியமைச்சராகனாலும் சரி, நீங்கள் மன்மோகன் சிங்கை ஆக்கி கொண்டு வந்து அவர்களை வந்து நிதியமைச்சராகனாலும் சரி, இந்த ஒரு விஷயம் 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஆகும். இந்த கொடுக்கப்படுற சப்சிடியெல்லாம் கம்மி பண்ணி உன்ன விளையாட்டுறதெல்லாம் இவங்க செஞ்சு பல இதை வந்து அவங்க பார்க்கணும். ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்டில் மிஸ் பண்ணுறது நான் பார்க்குறேன், இந்த ஸ்கோப் ஆஃப் த பட்ஜெட்டே ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, எல்லாமே சென்ட்ரல் பேச்சு தான் வைக்கிறோம். சுற்றுலாத்துறைக்கு குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது.
நீங்கள் அதாவது இந்த பக்கம் நீங்கள் ஆரம்பித்து சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோஸ்டல் லைன் வந்து ஒரு கடற்கரை இது வந்து யாருக்குமே எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் தாய்லாண்டு அந்த மாதிரி நாடுகளுக்கெலாம் போனீங்கன்னா ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையா பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரி அந்த மாதிரி டூரிசம் டெவலப் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் நல்லா முன்னேறும். ரெண்டாவது உங்களுக்கு ஃபாரின் மணி அப்படின்னு சொல்லக்கூட அந்த அந்த பணமும் உள்ளே வரும், உங்களோட வரி விகிதமும் அதிகமாக இருக்கும். அப்படி சில குறிப்பான விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் மிஸ் ஆகுது. ரெண்டாவது கவர்மெண்ட் தாங்கள் செய்கிற செலவு, கவர்மெண்ட் மக்களுக்காக செய்கிறது ஒன்று, கவர்மெண்ட் தாங்கள் செய்கிற செலவு. ஒரு ஒரு துறைக்கு இத்தனை வாகனங்கள், ஒரு ஒரு துறைக்கு இத்தனை அலுவலகங்கள், இந்த அலுவலகத்தில் இத்தனை ஏசி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களில் ஆஸ்திரிய ரேட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் வரும்போது ஒரு நாட்டோட தலைவர் இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் இதெல்லாம் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 15 கார் வேண்டாம், ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் எனக்கு 15 கார் தேவையில்லைங்க என்னோடய பாதுகாப்புக்கு 5 வண்டி இருந்தால் போதும், அந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்து போயிருந்தாங்கன்னா அதில் இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்றத மக்கள் பார்த்துருப்பாங்க. அந்த வீட்டோட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விஷயம் ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு தந்தை சொல்லுவார் இல்லைங்க நான் புது ட்ரெஸ் நான் வாங்கிக்கல என் பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாவே கஷ்டப்படுறாரு நம்ம எதுக்கு பண்ணணும், நம்ம வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கலான்ற ஒரு மனநிலைக்கு பசங்களும் வருவாங்க. அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. இதுதான் நான் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்குறது.